காமராஜருக்கு அப்புறம் தான் இவர் மட்டும்தான், இவர் லெஜண்ட், அவருக்கு அவங்க இடம் கிடைக்கலனா ஸோ போராட்டம் வெடிக்கும். அவ்வளோதான். சுனாமி பேரழிவு இதையெல்லாம் தாண்டி மிக மிகத்தான பேரழிவு ஒரு விஜயகாந்த் இறந்தது மட்டும்தான், அவர் வீழ்ந்தது மட்டும்தான். ஜாலியன் வாலா படுகொலையும் படுகொலை இல்லை, சுனாமி பேரழிவும் பேரழிவு இல்லை, இவர் இறந்தது தான் பேரழிவு. 50 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் செத்தாலும் அது கவலை இல்லை. ஒரு விஜயகாந்த் செத்துது இந்த உலகத்தின் நாட்டுக்கே பேர் இழப்பு. இஸ் வெரி கிரேட் பர்சன், ஒன்லி ஒன் ஆஃப் த ஒன் மேன் ஆர்மி விஜயகாந்த். எதையும் துணிச்சலோட எதிர்த்து நின்று போராடுற படத்தில் மட்டும் இல்லை நடிப்பு, உண்மைக்கு உண்மையாக வெளி உலகத்துக்கு இந்த மக்கள் மத்தியில் எல்லா விதமான குணாதிசயம் கொண்ட ஒரே மனுஷன் எம்ஜிஆருக்கு. அடுத்தபடியாக ஒரே மனுஷன் யாருன்னு சொன்னால் எந்த ஆக்டர்ஸும் கிடையாது, ஒரே ஆக்டர் ஒன்லி ஒன் பர்சன் விஜயகாந்த் தான். இவரை மாதிரி உண்மையாகவே நான் வந்து டூ ஆர் டை என்ற சிந்தனை உள்ளவன். அந்த சிந்தனைக்காக தான் இந்த நாங்கள் இந்த ஓடி ஓடி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தேன். நான் வந்து உண்மையை தின்ன 6 ரூபாய் வந்துக்கிறாங்க, ஒரு பைசா இல்லை. நீங்கள் ஒரே 1 ரூபா ஒரு டீச்சர்கிட்ட போய் 100 ரூபா கடன் வாங்கி கேட்டேன், கடன் வாங்கின்னு போகிறீங்களா நாங்கள் கொடுங்க அப்படின்னா, அவர் போகணுன்ற போகலாம் அர்த்தமே கிடையாது, அவர் போய் பார்க்க போகலாம் அர்த்தம் கிடையாது, பார்க்க போனால் கூட ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வந்தேன். ஏன் நல்லா உள்ளே இருக்கணும் அதுதான். இப்போ வடிவேல் வந்து இனிமேல் யாராலையும் அங்கீகரிக்கப்பட மாட்டோம், வஜிகவேல் வடிவேல் தான், வடிவேல் தட போயிட்டான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியை ஆரம்பித்தார். அப்பொழுது தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார், வீடு தேடி ரேஷன் பொருள் வரும், வீட்டுக்கு ஒருவருக்கு பசுமாடு, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை. அதே தான் இன்று மோடிஜி செய்து கொண்டு இருக்கிறார். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆடு கொடுத்தார். அது என்னுடைய தலைவன் விஜயகாந்த் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. நாளை வரும் சரித்திரம் எங்கள் அண்ணியார் தலைமையில், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என் அண்ணியார் கண்டிப்பாக செய்வார். என் தலைவர்
நாங்கள் இருவரும் இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை காப்பார்கள் என்று நான் சுழறுக்கிறேன். என்றும் கேப்டன் புகழ் ஓங்குக, என்றும் கேப்டன் புகழ் ஓங்குக, என்றும் கேப்டன் புகழ் ஓங்குக. மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வரேன். நம்ம தலைவர் விஜயகாந்த் தலைவரை புடிச்சு தலைவரை பார்க்க நான் வந்துக்கிறேன். என் தலைவர் எங்களுக்கு உண்மையிலே வருஷம் வருஷம் வருவார் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து எங்களுக்கு என்னமோ ஏழைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அவர் அன்னதானத்துக்கு என்னவோ அது செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் வந்து யாருமே கேட்க முடியாது. நம்ம தெய்வ கடவுள் மாதிரி இங்கே போயிட்டார். ஏதோ நாங்களாக ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வேட்டி தான் இங்கே வந்து பார்க்கணும். அவருக்கு உண்மையிலேயே கொடியான கொடி நன்றி. நல்லா சொர்க்கலோகம் போய் சேரணும், நல்லா இருக்கணும் அவர் கண்டிப்பாகவே. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் கொத்தக்கடை, அவர் சொந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் நான். அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ரசிகனாக வந்து அவருக்காக ஒரு பாட்டு ஒன்று நான் பாட போகிறேன் நான். தெய்வம் என்றால் தெய்வத்தை என்னாலும் நினைத்து பார்க்க முடியாத மனிதனே கிடையாது. சாமிக்கு மேலே வர சாமியே கிடையாது. ஒரு சின்ன பாட்டு, அதாவது இதை அழிச்சிருக்கீங்க. வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் பண்ணலாமா குதிரை, சாட்டையோட நிக்கிறப்ப எதிர. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை ஒன்றியம் சித்தலிங்கம் கிராமத்துலேருந்து வரேன். நான் இங்கே சென்னை போரூரில் தான் இருக்கேன். கேப்டன் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. அவர் மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் சொல்லுவார், கட்சி வந்து பின்னாடி தான், உங்களை பெற்றோர்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க அதுதான் அப்படின்னு சொல்லுவார். அதை பார்த்து எல்லா கட்சி மற்ற கட்சிக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாரி மாநாடு முடிஞ்சு போகிறப்ப நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொன்ன முதல் கட்சி தலைவர் நம்ம தலைவர் தான், வேறு யாருமே கிடையாது. ஓகேங்களா? அதுமாரி பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்வு கிடையாது நம்மகிட்ட. அதான் உண்மை. எடுத்தான் கவுத்தன்னு பேசுனா நம்ம தமிழர்களோட பண்பாடு, யார் நல்லவன் எவன் கெட்டவன் எதுவுமே தெரியறதில்ல. எவன் முதனாயிட்டு காசு போடணும் அவங்க தான் ஓட்டு போடுறீங்க. தயவுசெய்து அதை மாற்றுங்க. குறிப்பாக பெண்கள் வந்து நல்ல விழிப்புணர்வு அடையணும், அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது நம்ம மாற்றம் யார் கையில் இருக்குது? நம்ம இந்த ஒரு விரலில் மாற்றம் இருக்குது. அழுத்துற பட்டனை முரசுக்கு அழுத்துங்க வர தேர்தலில், அதுக்கப்புறம் மாற்றத்தை பாருங்கள் நீங்கள். நன்றி, வணக்கம். என் கேப்டன் இன்னைக்கு அவர் தெய்வமாகிட்டாரு. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து நான் முத்துமணி, என் பேர் பாண்டிச்சேரியிலேருந்து பார்க்க வந்தேன் என் கேப்டனை. நல்ல மனிதர் வந்து இல்லாதவருக்கு செஞ்ச ஒரு கேப்டன் வந்து அவர் இறந்தது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு பேர் எழுப்பு வந்து திரைப்படம். நானும் ஒரு டெக்னிஷியன் தான், சினிமாவில் நானும் ஒர்க் பண்ணுறேன். வந்து கேப்டனோட புகழ் வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. வந்து அவர் நல்ல நல்ல மனுஷன்ன்று. இந்த நாள் வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் உடன்பிறப்பை இறந்த நாள். அதனால் இந்த நாளை எங்களால் மறக்கவே முடியாது. நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் எங்கள் தலைவரை நாங்கள் எழுப்போன்னு. இந்த இழப்பு எங்களால் தாங்கவே முடியாது. இனிமேல் இப்படி ஒரு தங்க தலைவர் எங்களுக்கு கிடைப்பாங்களா தெரியல. ஆனால் அவர் மூலயமா எங்களுக்கு அண்ணி இருக்காங்கன்னு நாங்கள் நம்பி இருக்கோம். அவங்களுக்கு அண்ணி பின்னாடி நாங்கள் எல்லாரும் இருப்போம். அவங்க ஒரு வீர நாச்சியாராக அவங்கள நாங்கள் கொண்டு வருவோம். ஒரு ஜான்சி ராணியாக மாற்றி அவங்க பின்னாடி நாங்கள் நின்று அதே கேப்டனுக்கு, கேப்டன் ஒரு முதல்வராக இருந்து என்னென்ன மக்களுக்கு செய்யணும்னு அவர் நினைச்சாரோ அவை அனைத்தும் அண்ணியாரை செய்ய சொல்லுவோம். அவங்களும் செய்வாங்க. மக்கள் இனிமேலாவது தேமுதிக அவர் நம்பி வாக்களியுங்க. அண்ணியாரை நம்புங்க. பெண்ணை நம்பி பெண் குலமே கை கொடுங்க. அண்ணியாரை கை தூக்கி விடுங்க. ஆனால் ஒருபோதும் தேமுதிக மக்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாது. மக்களே சொன்ன ஒரே தங்க தலைவர் அவர் ஒருவர் தான். மக்களே என்று சொன்ன தங்க தலைவர் அவர் ஒருவர் தான். இந்த மக்கள் நம்மளை ஏமாற்றி விட்டதே, இந்த மக்கள் நம்மளை கைவிட்டு விட்டார்களே என்ற பெரும் மனவேதனையில் அவர் தான் அவருக்கு வியாதியே வந்தது. அதனாலதான் அவர் மன உடச்சல்லையே அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துட்டாரு. நம்ம இந்த மக்களுக்காக எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறோமே, நமக்கு இந்த மக்கள் வாய்ப்பு கொடுக்கலையே. நம்ம என்ன செய்யறது, நம்ம என்ன பண்றது? இப்படி நினைச்சு நினைச்சு மக்களுக்காகவே நினைச்சு நினைச்சு இன்றைக்கு உயிரை விட்டுட்டாரு. இனி இப்படி ஒரு தங்க தலைவரை நம்மளால பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து நடிகர்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, அவர் சாப்பாடு போதில் வல்லலு அப்படி எப்படின்றாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த மீடியாக்காரங்களாம் வந்து விஜயகாந்த் வந்து பேசுறாரு அடிக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க. தொண்டரை அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் எங்கள் அண்ணன், எங்களை தட்டி கேட்பார். எங்கள் கட்சி தொண்டரை தானே அவர் அதட்டுறாரு. அது அவருக்கு உரிமை இருக்கு. அதை நாங்கள் மனம் முழு மனதோடு ஏற்றுக்கோம். இதை மற்றவங்க பார்த்து கேவலப்படுத்த வேண்டிய வேலையே இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு 10 வருஷமா அவர் என்னைக்கு பேச்சை மறந்தாரோ அன்னிலருந்து அவரை பற்றி பேசுறதை மறந்துட்டாங்க. ஆனால் இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என்னமோ சொல்றாங்க, வாரி வாரி கொடுத்தா கடவுள் காப்பாற்றுவாங்க. ஆனால் அந்த கடவுள் கூட கண்ணில்லாத போயிடுச்சு. எங்கள் தலைவர் தங்க தலைவரை காப்பாற்ற கடவுள் கூட கண்ணில்லாத போயிடுச்சு. இன்னைக்கு பெற்ற தக
அந்த இரண்டு மகன்களுக்கு நாங்கள்லாம் ஒரு உறுதுணையாக இருப்போம் என்று நாங்கள் வாக்களிக்கிறோம். இனி தேமுதிக கட்சி எங்கெங்கே பறக்கட்டும், மக்கள் இன்னைக்கு இவ்வளோ கோடி கோடான கோடி ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு அதே கலைஞருக்கு வந்த ஜனம், புரட்சி தலைவருக்கு புரட்சி தலைவிக்கு வந்த ஜனம், ஆனால் இன்னைக்கு புரட்சி தலைவருக்கு வந்திருக்காங்க, நான் எங்கள் புரட்சி கலைஞருக்கு வந்திருக்காங்க. இவ்வளோ கோடான கோடி ஜனங்கள் இருந்து என்ன பிரயோஜனம், அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற மனவரலையே, இதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது. அதனால் இனிமேலாக தமிழக மக்கள் தங்க தலைவரை ஏற்றுக்கங்க. தங்க தலைவர் மூலிமா அன்னையார் ஜான்சி ராணியை ஏற்றுக்கிட்டு அவங்களையும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உறுதுணையாக இருக்குமாறு அனைவரையும் கை கூப்பி வேண்டிக்கிட்டு. கேப்டன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கேப்டன் என்கிற தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் படங்களில் மட்டும்தான் நடிப்பேன், வேற்று மொழிகளில் நடிக்க மாட்டேன், வேற்று மொழியில் அழைப்பு வந்தும் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி தமிழ்நாட்டில் தமிழர்கள் நெஞ்சங்களில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்களை அங்கே உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தினசரி வந்து போய்கிட்டு இருக்கிறார். அந்த அலுவலகத்தை கோயிலாக நினைத்து இவ்வளோ பக்தர்களும் இங்கே கூடியிருக்கிறோம். அவர் இப்போ புதைக்க போடுறன்னு சொல்கிறாங்க, மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க, இறந்துட்டான்னு சொல்கிறாங்க, அது உண்மை அல்ல. இங்கே வந்திருக்க ஒருவருடைய இதயங்களிலும் அவர் புதைக்கப்படுகிறார், குடியேறி விட்டார், இதுதான் உண்மை. ஆண்டாள் அழகர் ஐயா, ஆண்டாள் அம்மையார் அழகர் ஐயா பெற்றெடுத்த பிள்ளை, சீரோடும் பேரோடும் வளர்ந்த முல்லை, மண்ணுலகில் மனித நேயத்துக்கு நீயே இல்லை, மன்னவனும் புரட்சி கலைஞருக்கு நிகரே இல்லை, தமிழ்நாடு என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அந்த தாரக மந்திரத்தை மட்டும் தன்னுடைய மனதில் நிறுத்தி வாழ்ந்து மறைந்தும் மறையாமலும் லட்சக்கணக்கான தொண்டர்களின் இதயங்களில் வாழ்கிறார். ஆனால் மாலை முரசில் ஆயிரக்கணக்கான பேர்னு போடுறான், ஏன் இந்த பாகுபாடு? முதல்ல வந்து ராஜாஜி காலில் வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க, கொடுக்கல, இங்கே வைக்க சொன்னாங்க, அப்புறம் அங்கே போன்னு சொல்கிறானுங்க, திருப்பி இங்கே வான்னு சொல்கிறானுங்க, ஏன் இந்த அரசியல் பாகுபாடு? இதுக்கு முன்னாடி நாலு முதல்வர்கள் மறைந்திருக்கிறார்கள், ராஜாஜி காலில் வச்சாங்க, ஆனால் கேட்டால் இவர் வந்து ஏதோ அரசாங்க பதவியில் இல்லை என்பதற்காக இருட்டடிப்பை செய்கிறார்கள், அலைக்கழிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா மறைந்ததை விட என்ன சர்க்காடு, அதை விட எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை விட கருணாநிதி, அதை விட ஜெயலலிதாவை விட இன்றைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நீங்கள் அனைவரும் சாட்சி சான்று. இதை விட வேற ரெக்கார்டு வேண்டாம். 10 ஆண்டுகளாக சினிமாவில் நடிக்கவில்லை, 5 ஆண்டுகளாக மேடை ஏறவில்லை, இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அவர் அத்தனை பேருடைய இதயங்களில் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது, இதுதான் உண்மை. உண்மை உண்மையை மறைக்க முடியாது. சூரியனுக்கு டார்ச் தேவையில்லை, சந்திரனுக்கு மெழுகுவத்தி தேவையில்லை, கேப்டனுக்கு விளம்பரம் தேவையில்லை. இங்கே வந்திருக்க அனைவரும் கேப்டனின் பக்தர்கள், வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் இந்த கட்சியிலிருந்து வேற கட்சிக்கு போனாலும் என்றைக்கும் கேப்டன் கேப்டன் தான், தலைவர் தலைவர் தான். வாழ்க, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.